செங்கல்பட்டு அருகே மூன்று வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பத்மநாபன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, எப்போது நிகழ்ந்தது, இந்த விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா, தற்போது அங்கு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு விட்டதா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். செங்கல்பட்டு அருகே ஆட்டோ வேன் மற்றும் தனியார் பேருந்து என மூன்று வேன் தொடர்ந்து வாகனம் மோதி விபத்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மதுராந்தகத்திலிருந்து சென்னை வியாசப்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்த ஆட்டோ ஒன்று செங்கல்பட்டு அருகே பழையவேலை பகுதி வந்த கொண்டிருந்த பொழுது திடீரென ஆட்டோ உடனே ஆட்டோவை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பின்னர் வேனை உடனடியாக நிறுத்தியுள்ளார். இதனால் தொடர்ந்து வந்த நேபாள் பதிவு கொண்ட எண் தனியார் சொகுசு பேருந்து முன்னால் சென்று கொண்ட வேன் மீது மோதியது. சாலை நடுவே உள்ள மரத்தில் மோதி நின்றது. இதனால் கனரக வாகனம் போட்டனர் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீது மோதிக்கொண்டது. இதில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட மூன்று பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த விபத்து நடைபெற்றதால் திருச்சியிலிருந்து சென்னை செல்லுஞ்சாலே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு காவல்துறை சம்பவ இடத்துக்கு வந்து விபத்துக்குள்ள பேருந்துகளை கிரேன் மூலம் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதோடு விபத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் வந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு செங்கல்பட்டு அந்த மேம்பாலம் அருகே நீண்ட வரிசையில் காத்து நிற்கிறது. இதனால் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வினோத், செங்கல்பட்டு அருகே மூன்று வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.